வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, விவசாயத்துக்கு தேவையான வலைகள் வந்து நம்ம விற்றுட்ருக்கோம். 20க்கு மேற்பட்ட வலைகள் நம்ம விற்றுட்ருக்கோம். இதில் எந்த வலை எடுத்தாலும் கிலோ 100 ரூபா தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் அறிமுகப்படுத்துங்களா? வணக்கம் சார், என் பேர் மனோஜ் சார். மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மனோஜ், நாங்கள் வந்து இப்போ மீன் விலை இருக்குல்ல சார், அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கு? அது ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்க கம்பெனிக்கு என்ன பேர் எதனா இருக்கு? ஆமா சார், எங்க கம்பெனி பேர் வந்து சன் ஃபிஷர் நெட் சொல்லிட்டு இருக்கோம் சார். அந்த பேர்ல தான் விற்பனை பண்ணிட்டு? ஆமா ஆமா சார். மீன் வலைனா இது மீனுக்கு மட்டுமா? இல்ல, மீனுக்கு மட்டும் கிடையாது. நம்ம வந்து விவசாயம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ண வைக்கிறவங்க அந்த மாதிரி இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்றீங்க அதை சொல்ல முடியும் எனக்கு? ஓகே, இப்போ வந்து இப்போ விவசாயம் பண்றோம் இல்லைங்களா? ஆமா. அதுக்கு வந்து பயிர் போடுறாங்கல்ல, பயிர் போடுறதுக்கு நம்ம வேலி போடுறதுக்கு பதிலாக இந்த வலையை வச்சு வேலி மாதிரி போடலாம். ஏன் வேலி நல்லா ரொம்ப லைஃப் லாங் வருமே? லைஃப் லாங் வரும் தான் அது வந்து, ஆனால் பட் அதுக்கும் இதையும் காஸ்ட் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதோட அது 10 மடங்கு இருக்குன்னா அது ஒரு 1 மடங்கு 2 மடங்கு தான் இருக்கும். அப்போ செலவு கம்மி? செலவு ரொம்ப கம்மி. லைஃப் வந்து இது வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஓ, அது ஒரு 10 வருஷம் வந்துன்னா அதில்? ஆமாம், அது அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அது வரும். சரி சரி, இப்போ விவசாயத்துக்கு மட்டும் தானே? இல்ல, பயிர்களுக்கு பண்ணலாம், பழங்கள் தோட்டங்கள் போடுறாங்க பாத்தீங்களா? அதுக்கு வந்து மேல வந்து ரூஃப்ல மேல மாதிரி கூரையில மாதிரி போட்டு இந்த பறவைகள்லாம் வந்து காய்கறியை தூக்குறது இல்ல, அதை வந்து கடிச்சிரும், அது நமக்கு வேஸ்ட் ஆயிரும். அதனால அதுக்காக அப்படி போடலாம், பறவைகள் இருந்து காப்பாத்துறதுக்காக அதுக்கு அப்படி போட்டுக்கலாம், அப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோழி ஆட்டு பண்ணை போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கும் நம்ம வேலி மாதிரி போட்டுக்கலாம். அது போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எலி பாம்பு எதுவுமே உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு இன்னொரு வலை இருக்குது, அதையும் இந்த வலை போட்டு அதுக்கு மேலே இந்த வலையை வச்சுட்டு அப்படியே செட் பண்ணிக்கலாம். ஒரு இல்லாமல் பல வலை பண்ணிட்டுருக்கீங்க? ஆமாம், இது நம்மகிட்ட வந்து ஒரு 20க்கு மேலே ஒரு வலைகள் இருக்குது. இப்போ 20 மேற்பட்ட வலைகள் இருக்கீங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையா இல்லை? இல்லை சார், நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எந்த வலை எடுத்தாலும் 1 கிலோ வந்து 100 ரூபா தான். எந்த சைஸ் வலை எடுத்தாலும், 20 வகைக்கு மேலே அங்கே வச்சுருக்கோம், இதில் எந்த சைஸ் எடுத்தாலும் நமக்கு கிலோ 100 ரூபா தான். சில இடத்துல இன்னும் விலை குறைச்சலாக பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால எப்படி முடியுது? ஆமாம் சார், இது வந்து நம்மக்கிட்ட அதான் சொன்னேன்ல சார், உங்ககிட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட வலைகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வலைகள் மட்டும்தான் 80 ரூபா 90 ரூபா அப்படி விற்கிறாங்க. அதை வந்து நம்ம அவங்ககிட்ட பக்கத்தில் போய் கேட்கும்போது 200 ரூபா 250 ரூபா 400 ரூபா வரைக்கும் போகும். அதை வந்து அவங்க 80 ரூபான்னு சொல்லும்போது நம்ம போய் பக்கத்தில் போய் கேட்டவொடனே கூட சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அவங்ககிட்ட எல்லா விலையும் வந்து 80 ரூபா கிடையாது? எதுவுமே கிடையாது. விலைக்கு விலை மாறுது, வலைக்கு விலை மாறும், திக்னஸ்க்கு தவிர மாறுது கண்டிப்பாக. ஆனால் உங்ககிட்ட எந்த விலை எடுத்தாலும் 100 ரூபா கிலோ 100 ரூபா தான் எந்த விலை எடுத்தாலும். சரி மேடம், உங்ககிட்ட 20க்கு மேற்பட்ட வலைகள் இருக்குது அப்படின்னீங்க. ஆமாம் சார், இங்கே பார்க்கும்போதே தெரியுது உங்ககிட்ட நிறைய வலைகள் இருக்குது. ஆமாம், அங்கேயும் அந்த குடோனில் பார்த்துருந்தோம், குடோனில் இருக்குது. எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு வலைகளும் அதோட திக்னஸ் என்ன, அதுக்கு என்ன பயன்படுது, ஓகே, அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், சொல்லலாம் சார். பார்க்கலாம் மேடம், வேணால் பாருங்க சார், வாங்க வாங்க போய் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நம்மகிட்ட வந்து ஒரு சன் மீன் வலை கம்பெனியில் வந்து ஒரு 20க்கு மேற்பட்ட வலைகள் வந்து நம்மகிட்ட இருக்குது. அது ஒவ்வொன்றும் வந்து எந்த விதத்துக்கு வந்து யூஸ் ஆகுது, ஒவ்வொரு வலையும் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத, எப்படி பயன்படுது அப்படின்றத நம்ம இந்த இதில் பார்ப்போம். இப்போ இந்த வலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இது நம்ம வந்து அந்த நீங்கள் விவசாயம் பண்ணியிருக்கீங்க, பயிர் தோட்டம் போட்டிருக்கீங்க, இல்லை காய்கறி தோட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதை தான் வந்து சுற்றி வேலி அடைக்கிறதுக்கு இந்த வலை வந்து யூஸ் ஆகும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 1/4 இன்ச் இந்த ஓட்டை வந்து 1/4 இன்ச் இருக்கும். இது மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் 15 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் நீங்கள் வந்து நீளத்தை வந்து வேலி அரைச்சிக்கிடலாம். இப்போ இது எதுக்கு அதிகமாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பயிர் தோட்டத்துக்கு காய்கறி தோட்டம் அந்த மாதிரி இதுக்கு வந்து இதை நீங்கள் வேலியாக வந்து உயரம் வந்து ஒரு 7 அடிக்கும் நீளம், இது 1 கிலோ வலை, இந்த வலை 1 கிலோ வலை எடுத்தீங்க அப்படின்னா உயரம் வந்து ஒரு 7 அடியும் நீளம் வந்து 15 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வலையை வந்து கவர் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கம்பி வேலியோ இல்லை வேறு அந்த கம்பி வேலி தவிர்த்து வேறு ஏதோ நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வேலி அடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா, 20 அடி நீங்கள் வந்து வேலி அடைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 to 20,000 ரூபா வரைக்கும் செலவாகும். நீங்கள் இந்த வலையை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 20 அடி கவர் பண்ணுறதுக்கு, 20 அடி நீங்கள் வேலி அடைக்கிறதுக்கு வந்து குறைஞ்சது 600 ரூபாவிலிருந்து ஒரு 1,500 ரூபாக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அப்போ 20,000 எங்கே இருக்குது, 1,500 அங்கே இருக்குது. இது வந்து நாங்கள் எதுக்காக நாங்கள் வந்து இதை பண்ணுறோம், கம்மியான விலையில் வந்து எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து அதிகபட்சமாக இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை விவசாயம் போகிறப்ப வந்து செலவுகள் வந்து அதிகமாக வருது ஆரம்பிக்கிறப்ப. ஒரு குறைஞ்ச நிலம் வச்சுருக்கவங்க வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மீன் விலையை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து
கம்மியான செலவில் நீங்கள் உங்கள் விவசாயத்தை வந்து பாதுகாப்பாக பண்ணிக்கலாம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து எல்லா விலையுமே வந்து 100 ரூபா அப்படின்ற ஒரு இதில் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இந்த விலையை பார்த்தீங்க அப்படின்னா, இது அந்த மலை அடிவாரங்களில் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறங்களில் காட்டுகளில் காட்டுகளை ஒட்டி போ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகம் அந்த பன்னி தொலைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எந்த விலையை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து மின்சார வேலி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கம்பி வேலி போட்டாலும் சரி, அதில் வந்து பெருசாக ஒன்றும் பயன் தர மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அந்த மின்சார வேலிகளில் பன்னிகள்லாம் வந்து அடிபட்டு சாகிறப்போ அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகுது. ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த விலை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மிருகங்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்கள் நீங்கள் போடுற பயிருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக இந்த விலையை யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் வந்து ஹோல்ஸ் இருக்கும், ஓட்டை இருக்கும். இந்த விலை வந்து ஒரு 1 கிலோவுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு 10 அடியிலேருந்து 12 அடி 15 அடி வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இது அந்த அதிகபட்சமாக இந்த காட்டுகளில் ஒட்டி இல்லை அந்த மலை அடிவாரத்துகளில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பன்னிகள் அந்த மாதிரி மிருகங்கள் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வலை பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு 1 இன்ச் வந்து ஹோல்ஸ் இருக்கும், நீளம் வந்து 1 கிலோவுக்கு வந்து நீளம் வந்து 20 அடி வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கலாம், 20 அடி வரைக்கும் அரைச்சிக்கலாம். இது எதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா அதே வேலி அரைக்கிறது தான், பயிர் வேலி அரைக்கிறது பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த கோழி குஞ்சு கோழி பண்ணை போடுறீங்க இல்லை ஆட்டு பண்ணை போடுறீங்க அப்படின்னா இந்த வலையை வந்து நீங்கள் சுற்றி வேலி மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கோழி பண்ணியே நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோழிகளை வந்து நீங்கள் பாதுகாப்பாக உள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு தகர செட்டோ அந்த மாதிரி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 சென்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு செட்டு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தகர செட்டு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் கண்டிப்பாக செலவாகிடும். இது நீங்கள் புதுசாக வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி அதை நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 15 கிலோ இந்த விலை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக மேலே வந்து பந்தல் மாதிரி போட்டு நல்லா கவர் பண்ணிடலாம், சுத்தமாக பந்தல் மாதிரி வந்து இது பண்ணிடலாம். இதில் கோழி கீழி எதுவுமே வெளியே போக முடியாது, கோழி குஞ்சு எதுவுமே வெளியே போக முடியாது. வெளியிலேருந்து எந்த பறவைகளும் வந்து உள்ளே வந்து கோழியை தூக்குறதோ கோழி குஞ்சை தூக்குறதோ அது எதுவுமே இது இதில் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ 1.5 லட்சம் ரூபா செலவு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா 3000 ரூபாயில் வந்து நீங்கள் விலையை முடிச்சலாம். நாங்கள் இன்னும் 100 ரூபா இந்த விலையும் நீங்கள் உங்களுக்கு வந்து 100 ரூபாயில் தான் கிடைக்கும். அப்போ இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து செட்டு போட்டு அதை வந்து புதுசாக பண்ணுறப்ப நீங்கள் செலவழிக்கிறதுக்கு வெறும் 1500 ரூபா 2000 ரூபாயில் வந்து நீங்கள் விலையை முடிச்சிடலாம். இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இந்த விலையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 வருஷம் குறையாமல் உங்களுக்கு வந்து உழைக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு எவ்வளோ மிச்சமானதை நீங்களே பார்த்துக்கங்க. இது இந்த நீங்கள் அந்த முன்னாடி பார்த்த மாதிரி அந்த பன்னிகளுக்கு யூஸ் பண்ணுற வலை தான், அதில் இது ஒரு டைப்பான வலை. இதுவும் அதே மாதிரி தான், அதே அது என்ன நீளம் சொன்னால் அதே நீளம் தான். இதுவும் வந்து 10 அடி நீளம் வரைக்கும் வரும், 1.5 இன்ச் வந்து ஆகலாம். இந்த காட்டு உரத்தில் வந்து நீங்கள் இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த வலை பார்த்தீங்க, இந்த வலை இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிர் தோட்டம் போட்டிருக்கவங்க காய்கறி தோட்டம் போட்டிருக்கவங்க வந்து எலி பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும், எலி பிரச்சனையும் பாம்பு பிரச்சனையும் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த வலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 1.5 இன்ச்க்கு கம்மியாக தான் இந்த ஓட்டையை இருக்கும், 1.5 இன்ச்க்கு கம்மியாக தான் இந்த ஓட்டையை இருக்கும். நல்ல நரம்பு வலை. இதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பாம்புமே உள்ளே வர முடியாது, உள்ளே வந்தாலும் இந்த நரம்பு வலையில் வந்து மாட்டிக்கிறோம், உள்ளே வரவே வராது, எலியும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ மேக்ஸிமம் ஒரு அதிகப்படியான சேதாரத்தை வந்து நீங்கள் இதை போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து தடுத்துக்கலாம். இதுவுமே வந்து 100 ரூபா தான், நம்மகிட்ட இருக்க எல்லா வலையுமே வந்து 100 ரூபா தான். இது வந்து அதிகமாக எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் ஆட்டு தொட்டி அடைக்கிறதுக்கு, ஆட்டு பண்ணையில் சுற்றி வந்து ஆட்டு தொட்டின்றது உங்களுக்கு தெரியும், ஆட்டு பண்ணையை சுற்றி வந்து வேலி அடிக்கிறதுக்கு இது வந்து அதிகமாக யூஸ் ஆகும். இது வந்து ஒரு 4 இன்ச் வந்து இந்த ஓட்டையோட சைஸ் வந்து 4 இன்ச் வலை வந்து நல்ல பாதுகாப்பாக இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இதுவுமே வந்து குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வந்து உங்களுக்கு உழைக்கும். நீங்கள் சாதாரணமாக ஆட்டுக்கு வந்து நீங்கள் வேலி அமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 ஆறு 100 ஆறு நீங்கள் ஒரு மினிமம் ஒரு குறைஞ்சபட்சம் 50 ஆறு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு இரும்பு வேலியோ இல்லை செட்டை போட்டிங்கன்னா அதிகமாக செலவாக தான் செய்யும். இது அதுக்கு நீங்கள் ஒரு 2000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா செலவில் வந்து நீங்கள் அழகாக அந்த ஆட்டு தொட்டி வந்து நீங்கள் இதை வச்சு அமைச்சுக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இதை மீன் பிடிக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வேலியும் அடைப்பாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு தான் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கம்மா குளத்தில் வந்து நீங்கள் கம்மாய்களையோ குளத்தையோ வந்து ஏலம் எடுத்து
நீங்கள் வந்து மீன் வளர்த்து விற்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வலையை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஓட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்ல தரமான வலையாகவும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தான வலையாகவும் இருக்கும். நீங்கள் மீன் கம்மாயில் மீன் பிடிக்கிறதுக்கும் அந்த கம்மாயில் புதுசாக நீங்கள் வந்து மீன் குஞ்சுகள் வாங்கி விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த மறுகால் பாஞ்சு போகிறப்ப தண்ணி வெளியே போகிறப்ப மீன் குஞ்சுகள் எதுவும் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த வலையை வந்து யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு இந்த வலையும் சரி இந்த வலையும் சரி இது ரெண்டு அதிகமாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பயிர்களுக்கு வேலி இறக்கவும் யூஸ் ஆகும். இன்னொன்று இந்த பெரிய நீர்நிலைகளில் வந்து வெளியிலேருந்து இந்த மழை தண்ணி உள்ளே வரப்ப அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமாக உள்ளே வந்து சேர்ந்து அந்த நீர்நிலையை வந்து மாசுபடுத்துகிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு அந்த முகத்வாரத்தில் வந்து இந்த வலையை கட்டிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே வந்து உள்ளே வராது உங்களுக்கு. அது நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் பெருசாக பெரிய செலவுலாம் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் தேவையில்லை. இது வெறும் கிலோ 100 ரூபா தான். இதை நீங்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது இது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு இது வந்து உழைப்பு இருக்கும். நீங்கள் இதை இந்த வலையவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இதுக்கு நீங்கள் பெரிய செலவோ எதுவோ எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வலை வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து பயன்படும். அது என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் இப்போ பழத்தோட்டம் இப்போ மாம்பழமோ இல்லை சப்போட்டா அந்த மாதிரி வகையான பழத்தோட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பழங்கள் வந்து கீழே விழுந்து தரையில் விழுந்து காத்தடி காலத்துலையோ இல்லை மற்ற வேறு எதுனாலேயோ கீழே விழுந்து சேதப்படாமல் இருக்க அந்த மரத்துக்கு கீழே வந்து நீங்கள் இதை வந்து தொட்டி மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கிறலாம். இது இது பழ மரத்துக்கு மட்டும் இல்லை தென்னை மரத்துக்கும் நீங்கள் வந்து கீழே வந்து நீங்கள் தொட்டி மாதிரி இதை கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலேருந்து பழமோ இல்லை தேங்காயோ கீழே வந்து சேதப்படாமல் இருக்க இதை வந்து தொட்டி மாதிரி அமைச்சு வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இதுக்கும் இது பயன்படும். இந்த முன்னாடி பார்த்துருப்போம் அந்த எலி பாம்பு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு போகிற வலையில் இது ஒரு டைப்பு. இது பார்த்திங்கன்னா இது அதை ஏற்கனவே பார்த்ததை விட இது ரொம்ப சின்ன 4 mm தான் அந்த கன்னியோட சைஸே வந்து. இல்லை சின்ன பூச்சி கூட உள்ளே வராது உங்களுக்கு. இப்போ நீங்கள் பயிரை வந்து பயிரை பாதுகாத்துக்கிடலாம். இல்லை இந்த கோழி குஞ்சு வாங்கி விட்டுருக்கீங்க அப்படின்னா சுற்றி நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பாம்போ எலியோ அதை விட சின்ன பூச்சி எதுவுமே இதில் வந்து உள்ளே வந்துக்கிற முடியாது. அதுக்கு இது வந்து அதிகமாக பயன்படும். இதுவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து 15 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் நீங்கள் வந்து நீளம் வந்து அரைச்சிக்கலாம். இது பார்த்துருப்பீங்க ஆட்டு தொட்டிக்கு அரைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி முன்னாடி நான் சொல்லியிருந்துப்பேன். அதே மாதிரி வலை தான் இதுவும் ஆட்டு தொட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். இது இது வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிக்கூடத்தில் அந்த கல்லூரிகளில் வந்து மைதானம் அமைக்கிறதுக்கு இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது பெரிய அளவுக்கு யாருக்குமே தெரியலை. எல்லாருமே வந்து அந்த ஒரு ஃபுட்பால் மைதானமோ இல்லை வாலிபால் மைதானமோ அமைக்கணும் இல்லை டென்னிஸ் மைதானமோ அமைக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த கடையை தேடி தான் போகிறாங்க. அங்கே உள்ள நெட்டை வாங்கி அதை வச்சு தான் வந்து மைதானம் அமைக்கிறாங்க. நீங்கள் அங்கே போ தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கெலாம் வந்து பெரிய செலவாகும். இது வெறும் இதுவும் கிலோ 100 ரூபா தான் நமக்கு. நீங்கள் வெறும் ஒரு 1000 ரூபாவில் வந்து நீங்கள் ஒரு வாலிபால் கிரவுண்டுக்கு வாலிபால் கிரவுண்டு வாலிபால் மைதானம் ஃபுட்பால் போஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது இது பெரிய லெவலில் பெரிய அளவுக்கு யாருக்குமே தெரிகிறது இல்லை. எல்லாருமே வந்து கடையை தெரிய தான் போகிறாங்க. அதுக்கு அதுக்கு வாங்க நீங்கள் இந்த வலையை வச்சே நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 35 அடி வரைக்கும் நீளம் போகும். ஒரு கிலோ வலை எடுத்தீங்க அப்படின்னா உயரம் வந்து குறைஞ்சது 8 அடி உயரமும் நீளம் வந்து 30 லேருந்து 35 அடி வரைக்கும் இந்த வலை வந்து நீளம் போகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக கம்மியான ஒரு 2 கிலோ 3 கிலோவில் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதை மைதானம் அமைக்கிறதுக்கு கோல் இந்த கோல் போஸ்ட் இந்த ஃபுட்பாலில் வந்து கோல் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த டென்னிஸில் வந்து மத்தியில் வந்து வலை கட்டுவாங்க அதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக போய் பெரிய செலவு பண்ணி நீங்கள் வந்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இதை வச்சே நீங்கள் வந்து குறைஞ்ச செலவுலேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வலை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து மெயினாக அந்த ஆட்டு தொட்டிக்கு வந்து ஆட்டு தொட்டி கட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். மாடி தோட்டம் போடுறவங்க வந்து இதை இந்த வீட்டுகளில் இப்போ டவுன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் வந்து வீட்டுக்கு பின்னாடியே விவசாயம் பண்ணிக்கிடுவாங்க. டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாடி தோட்டம்ன்றது இப்போ அதிகபட்சமாக வளர்ந்துட்டு வருது. இந்த மாடி தோட்டத்துக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து அழகாக பயன்படுத்திக்கலாம். இந்த வலையெல்லாம் வந்து நல்லா பந்தல் மாதிரியும் போட்டுக்கலாம். மாடியில் அந்த புடலங்காய் அந்த மாதிரி இந்த சுரக்காய் அந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் மாடியில் போடுறதுக்கு இந்த மாதிரி வலைகள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஓட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் இருக்கும். இது வந்து நீளம் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 25 அடி நீளம் வந்து போகும். 25 அடி வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இது ஒரு கிலோவுக்கு. இதுவும் இதே மாதிரி வேலை தான். கலர் இது கலர் மட்டும் வேறு கொஞ்சம் திக்னஸ் இது வந்து தடிமன் வந்து கூட இருக்கும் லைஃப் இருக்கும். நீங்கள் எந்த வலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்க எந்த வலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் குறைஞ்சது 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும்
அதிகபட்சமாக 4 வருஷம் வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து லைஃப் இருக்குது, அதுக்கு நாங்கள் வந்து உறுதி கொடுக்குறோம். சரிங்களா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இது எது மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த ஊஞ்சல் வீடுகளில் தோட்டத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி விளாட்றதுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வெளில போயோ இல்லை ஒரு பெரிய கடையில் போய் கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு நீங்கள் பெரிய செலவு பண்ணி அதை வாங்கி அதை பாதுகாத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மரக்கட்டை எந்த மரம் அந்த மரம் நாங்கள் அதில் பண்ணியிருக்கோம், இது வந்து செலவு இவ்வளோ விலை இவ்வளோ அப்படின்னு சொல்லி அதிக விலைக்கு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோவுக்குலாம் போகவே தேவையில்லை, இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் பின்னாடி தோட்டமோ இல்லை மரமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஊஞ்சல் கட்டி குழந்தைகள் ஊஞ்சல் கட்டி விளாட்றதுக்கு அழகாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வலை இது போக இந்த வலைகளை வந்து வேறு என்ன இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், டவுன்லேயே இருக்கீங்க நீங்கள், நீங்கள் வீட்டில் வந்து கோழி வளர்க்குறதுக்கு இல்லை இந்த வளர்ப்பு பிராணிகள் அதிகமாக கோழியோ புறாவோ இல்லை இந்த காடை இந்த பூனை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வளர்ப்பு பிராணிகள் நிறையா இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வளர்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் வீடுகள் எல்லாமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், பக்கத்து வீட்டுக்கு போயிடுமோ அவங்க வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் இந்த விஷயத்தங்கள்லாம் விட்டுருப்பீங்க. நீங்கள் இதை நீங்கள் இந்த வலையை வந்து நீங்கள் எல்லா வீடும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் காம்பன் சுவரோட இருக்கும், நீங்கள் அதுக்கு மேலே வந்து இந்த வலையை நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அழகாக கட்டிட்டு நீங்கள் கோழி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா புறா வளர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஒரு டவுனுக்குள்ளே இருக்க பக்கத்து பக்கத்தில் அடுக்குமாடி வீட்டுகளில் கூட வந்து நீங்கள் என்ன நீங்கள் வந்து வளர்ப்பு பிராணி பிரியராக இருந்தால் நீங்கள் இந்த வலையை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வளர்த்துக்கலாம். இது குறைந்த செலவில் நீங்கள் அதை தாராளமாக பண்ணிக்கலாம். நம்ம இதனால நான் பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டிடுவாங்களோ அவங்களோட வந்து சண்டை போடணுமோ வேறு ஏதாவது இது பண்ணிக்கிறணுமோன்றதுனால நீங்கள் நினச்சதை பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு நீங்கள் இந்த வலையை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நாங்கள் கிலோ 100 ரூபாய் தான் கொடுக்குறோம். எல்லா நாங்கள் நம்ம கொடுக்குற வந்து எல்லா ரேட் எல்லா வலையுமே வந்து ஒரே ரேட் தான், 100 ரூபா தான். சொல்கிற இடத்துல வந்து 80 ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் நேரில் வந்தோன்னா வந்து நாங்கள் இது 150 ரூபா இது 200 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த வலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எல்லா வலையுமே வந்து 100 ரூபா அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் பண்ணித்தரோம். சார் இப்போ வலையெல்லாம் பார்த்தீங்களா சார், எப்படி சார் இருக்குது? சார் வலையெல்லாம் பார்த்தேன், ரொம்ப தரமாகவும் இருக்குது, பார்க்க விலை கம்மியாக இருக்குது, தரம் விலை கம்மியாகவும் இருக்குது. நான் நினச்சேன் வலை அப்படின் போது விவசாயத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு, அவர் காமிச்ச வலைகளை பார்த்து நானே எனக்கு ஆச்சரியமாச்சு. வலைகள்ன்றது வந்து விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, மாடியில் மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்க, அது மாடியில் வந்து புறா வளர்க்க ஆசைப்படுறவங்க, கோழி வளர்க்க ஆசைப்படுறவங்க, அது இல்லாமல் சில பேர் வீட்டில் ஊஞ்சல் கட்டி ஆசைப்படுறாங்க, அது கூட வலை வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வாலிபால்லாம் விளையாடுறாங்க, அவங்களுக்கு நெட்டு தேவைப்படும், செட்டில் கரெக்டாக விளையாடுறாங்க, அந்த நெட்டை கூட வச்சுருக்கீங்க, அது அந்த அதோட விலையை கூட வச்சுருக்கீங்க. ஆமாங்க சார், அதுவும் 100 ரூபா அப்படின்றாரு கிலோ. இப்போ ஸ்கூல் மட்டும் இல்லை சார், ஸ்கூல் காலேஜஸ் மட்டும் இல்லை, இப்போ வீட்டில் கூட விளையாடுறாங்க இல்லையா, அப்போ விளையாடுறது கூட நம்ம இங்கிருந்து கூட நெட் வாங்கிட்டு போய்க்கலாம். அதுதான் சொன்னார், எல்லாமே வந்து கிலோ 100 ரூபா அப்படின்னாரு. சரி மேடம், இப்போ விற்பனை அப்படின்னும் போது உங்களுக்கு கிலோ இங்கே மதுரையில் மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கு? தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் நம்ம கிளைகள் இருக்குது. சரி ஆர்டர் பண்ண, அதாவது நம்ம புக் பண்ண எத்தனை நாளில் வந்து எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவீங்க நீங்கள் உங்களுடைய பொருளை? அதான் சொன்னால இந்தியா முழுவதும் நமக்கு வந்து கிளைகள் இருக்கிறதுனால நமக்கு மேக்ஸிமம் 1 டேஸில் கொடுத்துடலாம், எல்லா ஊர்லேயுமே கொடுத்துடலாம், எல்லா மாநிலங்களுக்கும் கிளைகள் நிறைய இருக்கு, இந்தியா ஃபுல்லாக இருக்கு நமக்கு. அப்போ ஒரு நாள் நீங்கள் கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக அதிக பண்ணியாக 2 நாள் ஆகும், அவ்வளோதான். சரி மேடம், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்டு கேளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. ஓகே சார். ஒரு அதாவது வந்து சில பேர் விவசாயத்துக்கு வந்து புதுசாக வரவங்க, நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக புதுசாக வரவங்க வந்து விவசாயத்துக்கு வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த பந்தல அமைக்கிறது கூட சரி, பந்தல அமைக்கிறதுக்கு ஆகட்டும், இல்லை வேலியோரத்தில் வந்து கல் நட்டு வேலி அதான் மிருக பாதுகாக்கிறதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதிகப்படியாக செலவு பண்ணுறாங்க புதுசாக விவசாயத்துக்கு பண்ணுறாங்க, அதிக செலவு இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வலைகளை உபயோகப்படுத்தினா உண்மையிலே வந்து 10 மடங்கு செலவு குறையும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் புதுசாக விவசாயத்துக்கு வரவங்க வந்து 10 மடங்கு செலவு பண்ணுறதோட இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் பயிரை சேதப்படுத்துகிற கிளிகளாக இருக்கட்டும் இல்லை கால்நடைகளாக இருக்கட்டும் அதை சேதம் பண்ணுற அந்த பாதிப்புலேருந்து உங்கள் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து கம்பி வேலையை பயன்படுத்துகிறதோட இந்த மாதிரி வலைகளை பயன்படுத்தினா அது வந்து உங்களுக்கு செலவையும் குறைக்கும், ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வலைகள் வச்சுட்ருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வலைகளை எடுத்துகிட்டு போய் தான் கூடுதல் விலை வச்சு வித்துட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்கு விவசாயிகளுக்கு அதிகமாக விலை வைக்கணும், நாங்களே நேரடியாக விற்பனை பண்ணுறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க எந்த வலை எடுத்தாலும் கிலோ 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வலைகள் அதாவது எந்த வலை எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு சன்ஃபிஷ் நெட் வந்து இங்கே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்தினா தொடர்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே பாருங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் பசுமை விவசாயம் ரகு. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.